அல்லாஹ் சொர்க்கத்துடைய வாசத்தை சொல்றார், கதவை திறந்தா சொர்க்கத்தில் 40 வருஷத்துக்கு அடிக்குமா. இந்த வாசத்தை கொண்டு வந்து மூக்குல வச்சா நிந்த ஊர் விருப்பமாகுமா சொர்க்கம் விருப்பமாகுமா சொல்லுங்களேன். என்ன பேசுறீங்களே சந்தேகமா சொல்லுங்க. வாயத்த என்ன விருப்பமாகும் நிந்த ஊர் என்னத்துக்கு ஆளை விடு, சொத்தை விடு, மனைவி பிள்ளை ஒன்றும் சரி வராது, நான் போறேன். அப்படி அதனால கொஞ்சம் பொறுக்கணும் இல்ல, சக்கராத்து வரதான் கஷ்டம். சக்கராத்து அடைஞ்சிட்டோம் இனி நிம்மதி. காஃபிருக்கு சக்கராத்து வர இன்பம் நல்ல ஜொலி பண்ணு. ஏன் அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னதுல் காஃபிர். மலக்குல் மௌத்த கண்ட முடிச்சு அவரை வரவேற்கிற சுடுதண்ணியாலையும் பெரம்பாலையும் பா. இனி அதோட இனி முடிச்சு. அதனால கொஞ்சம் பொறுக்கணும் இல்ல. எங்களுக்கு இருக்குது சந்தோஷம் இருக்குது, அதை பார்த்துட்டா தான் சந்தோஷப்படுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாரையும் சந்தோஷமாக ஆக்கணும் எங்களுக்கு. அல்லாஹ் சொல்றான் காஃபிரை பத்தி கியாமத்துடைய நாளையில, ஃபலம்மா ரஅவுஹு ஸுல்ஃபதன் ஃபலம்மா ரஅவுஹு ஸுல்ஃபதன். அந்த கியாமத் நெருங்கிறத பார்த்த பொழுது சீஅத் வுஜூஹுல் லதீன கஃபரூ, காஃபிருடைய முகம் அப்படியே கருத்துருமா. காஃபிருமோ என்ன செஞ்சிருமா கியாமத்துடைய நாள்ல? நாங்க என்ன செஞ்சிட்டு இருப்போம் இன்ஷா அல்லாஹ்? சிரிச்சிட்டு இருக்கு, ஜொலி பண்றோம். உலகத்துல சிரிச்சா அரை மணித்தியாலத்து மேல சிரிக்கல அவங்க, அப்படிதானே? அரை மணித்தியாலத்து மேல நமக்கு சிரிக்கலுமா? வயிறு குழுங்கிடும். அங்க அப்படி இல்லை, சிரிக்க தொடங்கினா கபர்ல போய் சிரிப்ப நித்தாற்றல்லேதான். ஒரு ஆயத்தொன்றைக்கு உலகத்தில் காஃபிர்களை பார்த்து சிரிக்காங்களா? கிண்டல் சிரிப்பு. என்ன சிரிப்பு? என்ன சிரிப்பு? கிண்டல் சிரிப்பு. சரியா முஸ்லீமா? ஒரு சிரிப்போண்டு, ஒரு சிரிப்போண்டு சிரிச்சுக்கிறார் அல்லாஹ் சொல்றான் சிரிங்க. சொல்லிட்டு கடைசியாச நீங்க சொருக்கத்தில் கட்டில இருந்துட்டு காலுக்கு மேல காலை போத்துட்டு சிரிப்பி, எவ்வளோ ஆறுதல் சொல்றான் அல்லாஹ். கொஞ்சம் குர்ஆன பார்க்கும் மனது குளிரா, மனசு அப்படியே குளிர் அடை. நீங்க சொருக்கத்தை சிரிக்க போறீங்க அல்லாஹ் சொல்றான். இனி காஃபிர் கபர்ல அழத் தொடங்கினா இனி அழுக முடியாது. பாவ் அதான் இறக்கப்பட சொல்றது, அதான் பாவ். இதை பாருங்க, ஃபலம்மா ரஅவுஹு ஸுல்ஃபதன் ஸீஅத் வுஜூஹுல் லதீன கஃபரூ. கியாமத்தை கண்டதோட காஃபிருடைய முகம் அப்படியே கருப்பாயிடும். வகீல هذا الذي كنتم به تدعون. சொல்லப்படுமா? நீ கேட்ட கியாமத் இது எப்படி? நீ கேட்ட கியாமத் இது கேட்டீங்களே, கியாமத் வரணும், உலகம் அழியணும், சொர்க்கத்தை பார்க்கணும். நீ உண்மையா சொல்றீங்க முஸ்லீம்கள், உங்க குர்ஆன் உண்மையா, அல்லாஹ் உண்மையான்னு கேட்டீங்களே. وقيل هذا الذي كنتم به تدعون. கடைசி விடயத்துக்கு வர சூரா முல்குடைய கடைசி 3 ஆயத்ஸ் அல்லாஹ் சொல்றார், நபியே சொல்லுங்க, குல் அரஐதும் இன் அஹ்லகனி அல்லாஹு வமன் மஅய அவ் ரஹிமனா. மக்காவுடைய காஃபிர்கள் சொன்னாங்களாம், அல்லாஹ் முஸ்லிம்களை அழிக்கட்டும்டாங்களா, முஸ்லிம்களுக்கு பதுவா செஞ்சாங்களா. அல்லாஹ் நபியே சொல்லுங்க, சரி என்னையும் என்னோடு இருப்பவர்களையும் அல்லாஹ் அழிச்சிட்டாண்டு வைங்க, அல்லது இறக்கப்பட்டுட்டான், உங்களை பாதுகாக்கிறேன். எங்களை அழிக்க மாட்டான் ஒராளும் அல்லாஹ், எங்கள கை வைக்க மாட்டான். சரி குல் அரஐதும் இன் அஹ்லகனி அல்லாஹு வமன் மஅய, என்னையும் என்னோடு இருப்பவர்களையும் அழித்து விட்டால், அவ் அல்லது ரஹிமனா இறக்கப்பட்டால், ஃபமன் யுஜீருல் காஃபிரீன மின் அதாபின் அலீம், காஃபிர்களை
நொம்பளம் தரும் வேதனையிலிருந்து பாதுகாப்பது யார்? யார் பாதுகாக்கிற உங்களை என்று சொல்லிட்டு சகோதரர்களே, முக்கியமான ஆயத்து இதுதான், காலத்துக்கு தேவையான ஆயத்து. அல்லாஹ் சொல்ற, நபியே சொல்லுங்க, குல் ஹுவர் ரஹ்மான், அவன்தான் ரஹ்மான். யாரு? அந்த அல்லாஹ், அந்த ரஹ்மான். ஆமன்னா பி, அந்த ரஹ்மான நாங்க நம்புறோம், நம்புறோம் இல்லையா? ஆமன்னா பி வஅலைஹி தவக்கல்னா, ஈமானும் கொள்றோம் யா அல்லாஹ், உன்னைத்தான் நம்புறோம். என்ன நடந்தாலும் எங்களுக்கு நீ மட்டும்தான் இருக்க, வேற ஒருத்தரும் இல்லைங்க. அடிக்கடி சகோதரர்களே வாயில ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர் ஓதோ, கல்புடைய பயம் போயிட்டு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ போதும், நீ போதும். அதோட சேர்த்து லா ஹவுல வ லா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம், எங்களுக்கு யாரும் அநியாயம் செய்யல, அநியாயம் செய்ய வந்தவன் நாசமாயிடுவான். அதுக்கு நேரம் இருந்தா லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ظாலிமீன், கஷ்டங்கள் பிரச்சனை எல்லாமே விலை, மனதில் ஆறுதல் கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான், நபியே சொல்ற முல்குடைய கடைசி ஆயத் 29வது ஆயத் சொல்லுங்க, குல் ஹுவர் ரஹ்மான் ஆமன்னா பி வஅலைஹி தவக்கல்னா فَسَتَعْلَمُونَ مَنْ هُوَ فِي ضَلَالٍ مُبِينٍ, விளங்கி கொள்ளுவீங்க வெகு சீக்கிரம், யார் வழிகேட்டில் இருந்தார், யார் வழிகேடு, யார் நேர் வழி விலங்கு என்று சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியாக முடிக்க போகிறான் சூரத்துல் முல்க். எப்படி ஆயத்துன்னு பாருங்க, ஒரு சவாலோடு அல்லாஹ் முடிக்க போகிறான், ஒரு சவால். என்ன சவால்? قُلْ أَرَأَيْتُمْ إن أصبح ماؤكم غورا فمن يأتيكم بماء معين. அல்லாஹ் கேட்கிறார், நீ குடிக்கிற தண்ணி இருக்குது, குடிக்கிற தண்ணி டெப்ப தொடர்ந்தா தண்ணி வருது, இதுதான் உங்களுக்கு தெரியும். இந்த குடிக்கிற தண்ணிய பூமிக்குள்ளிருந்து தான் நீங்க எடுக்கணும். சரி, அந்த பூமிக்குள் வார தண்ணியை நான் வத்த வச்சுட்டேன், பூமியை தோண்டினா தண்ணி இல்லை. ஃபமய்யாதி கும்பிமாஇம்மஈன், உங்களுக்கு யாரு மதுரமான தண்ணியை தாரது? நான் தண்ணியை வத்த வச்சா, பூமிக்குள்ள அப்படியே தண்ணியை உறிஞ்சு எடுத்துட்டா, உங்களுக்கு மதுரமான தண்ணி யார் தார்? இடத்த சொல்லணுமாம், ஓதிட்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லணுமாம், யாரெல்லாம் நீதான் தண்ணி தார். இந்த ஆயத்தை ஓதினதோட ஒரு காஃபிர் சொன்னாம், நாங்க மம்பட்டி மெஷினை போட்டு தோண்டி தண்ணி எடுத்துருவோம். சொல்லக்கொள்ளே அல்லாஹ் என்ன செஞ்சானாம், அவன் கண்டிருக்கிற தண்ணி அப்படி எடுத்துட்டான். எந்த தண்ணி எடுத்துட்டானா, கண்ணில் இருக்கிற தண்ணி போன நடக்கும், கண் பார்வை. அல்லாஹோட சவாலுக்கு போகப்படாது, அல்லாஹ் பொறுமையாக இருக்கிறான், முஸ்லீங்கள் நிலைமைகளை பார்த்துட்டு இருக்கிறான், சவாலோட முடிக்கிறான். தண்ணி அப்படியே பூமிக்குள்ள நான் எடுத்துட்டேன் அண்டா, உங்களுக்கு யார் தண்ணி தாரது? அல்லாஹ் நீதான் அண்டு. சூரா முல்க முடிக்கணும்,